ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஆங்கர் வினாயகர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனால், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஜிபி வாட்ஸ்அப்போட சேட் ஸ்க்ரீனை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, சேட் ஸ்க்ரீனில் இருக்க ப்ளூ டிக் அப்புறம் அந்த டிசைன் இதெல்லாம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக வந்து சேஞ்ச் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பார்க்குறேன். ஸோ வாங்க போகிற வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கும்போது நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பார்க்குற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம ஜிபி வாட்ஸ்அப்போட அந்த டிசைன் வந்து சேட் ஸ்க்ரீன் டிசைன் வந்து மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஜிபி வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேட் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி மாற்றுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மேலே இருக்க 3 டாட் ஐக்கான் ஜிபி மேலே இருக்க 3 டாட் ஐக்கான் கிளிக் பண்ணி ஜிபி செட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே சேட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியா பபுள் அண்ட் டிக்குன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிக் ஸ்டைல் வந்து கேட்கும். டிக் எந்த மாதிரி இருக்கணும், ப்ளூ டிக் எந்த ஸ்டைலில் இருக்கணும் வந்து இதில் வந்து நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டைல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எது வேணுமோ அதை வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இது வேணால் நான் வேறு இது வந்து சூஸ் வந்து பண்ணிக்கிறேன். வேறு இந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கிறது வந்து நான் சூஸ் பண்ணி படிக்கிறேன். ஸோ அது கீழே வந்து பபுள் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்துருக்கும். ஸோ இந்த சுற்றி இருக்கிறத மாற்ற இதில் ஃபஸ்ட்டு 3D எஃபெக்ட்னு இருக்கும், ரவுண்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்துருக்கும், ட்ரான்ஸ்பரண்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ இந்த டிசைனையும் நீங்கள் மாற்றி வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி வந்து வச்சுக்கலாம். ஸோ மாற்றி வச்சுட்டு கீழே வந்து டெக்ஸ்ட்டோட சைஸ் எவ்வளோ இருக்குங்கிறத வந்து நீங்கள் செட் வந்து பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குங்கிறதையும் நீங்கள் செட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து செட் வந்து பண்ணிட்டு கட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். கீழே வந்து கலர் சேஞ்ச் பண்ண ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து கட் பண்ணிட்டு வெளியே வந்து வந்துடுங்க. ஸோ கட் பண்ணிட்டு வெளியே வந்து சேட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ண மாதிரி வந்து மாறி இருக்கும். முன்னாடி வந்து ப்ளூ டிக்கு க்ரீன் டிக் வந்து அந்த டிக்கோட ஸ்டைல் வந்து மாறி இருக்கும். அப்புறம் அந்த சுற்றி இருக்க இந்த டிசைன் வந்து மாறி இருக்கும், சேட் ஸ்க்ரீனோட டிசைன் வந்து மாறி இருக்கும். ஸோ இதில் ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணாலும் கூட செட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் லைக் கொடுக்குறது, ஹார்ட் கொடுக்குறது இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஜிபி வாட்ஸ்அப்பில் மட்டும்தான், ஜிபி வாட்ஸ்அப் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். நார்மல் வாட்ஸ்அப்பில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி லைக் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து வால்பேப்பர் எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியும், அதை வச்சு நீங்கள் செட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் ஜிபி வாட்ஸ்அப்பில் வந்து சேட் ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் வந்து பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா ஜிபி வாட்ஸ்அப்போட சேட் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸோ இந்த வீடியோக்கு வந்து லைக் வந்து பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் போகும்போது மறக்காமல் நம்ம ஆங்கர் வினாயகர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.